everyone, welcome back to my channel. Aniesh, in this video, we will talk about the thumbnail. Lakme is in the 925 foundation review. So, without wasting time, we will talk about the video. So, we will talk Lakme is in the 925 foundation. This is Lakme primer plus matte. Perfect cover foundation. So idu vandu pathinga appadina MRP vandu 525 rupees, but na vandu indha night shopping friday sale la da vaangna 300 rupees ku vaangna idu. So idu pathinga appadina 25 ml of product actually vandu glass bottle la kudukranga, and idoda packaging kuda rombave nalla irukku, and indha or madri rose gold color la iruka madriyana cap idu. So idu rombave superba irukku indha packaging, enakku romba pidichirukku. And na vaangna shade pathinga appadina W110 warm light. Actually இந்த ஃபவுண்டேஷன் தான் இப்போ என் ஃபேஸ்ல போட்டுருக்கேன். சோ என்னோட ஃபேஸ் ஒரு கலர்லயும் neck ஒரு கலர்லயும் இருக்குறது உங்களுக்கு இதிலே தெரியும். பட் நீங்க இத ஃபுல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கனாதான் இது ஏன் இப்படி இருக்கு. சோ இதோட ரிவ்யூ என்னன்றது உங்களுக்கு தெரியும். சோ இதோட செல்ஃப் லைஃப் வந்து அவங்க டிஃபால்ட்டா 2 இயர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. பட் எனக்கு வந்து இன்னும் ஒரு 1 1/2 இயர்ஸ்க்கு தான் இது வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் manufacture டேட்ட வச்சு பார்த்தோம் அப்படினா 1 1/2 இயர்ஸ்க்கு தான் இருக்கு. இப்போ இத வந்து நான் ஓபன் பண்ணி காட்றேன். So as usual, or Lakme oda innoru or foundation irukum, adu per enakku sariya nyabagam illa, basic foundation da, adhilayum same idhe maadhiriyana or some applicator da irukum, adhe packaging da. இது ஏன் அவங்க இந்த மாதிரி ஒரு இதுல கொடுக்குறாங்கன்றது எனக்கு தெரியல. பட் இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லான்றதும் எனக்கு புரியல. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த அப்ளிகேட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் தான் இருக்குது. ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியுது சத்தியமாக இந்த ஷேட் வந்து எனக்கு ரொம்ப லைட்டான ஷேடாக இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி இதை தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இங்கே தான் வந்து நான் இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி எடுத்திருந்தேன். ஸோ என்னோடய ஹேண்ட்ஸில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதிலே தெரியும் ரொம்ப லைட் ஷேடாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப வந்து லிக்விடியாக இருக்கிற மாதிரி ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப லிக்விடாக இருக்குது. பட் இது வந்து நல்லாவே வந்து ஒரு இதோட டெக்ஸ்சர் வந்து நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் ஃபிங்கர்ஸில் வந்துட்டு பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். எனக்கு என்னமோ இது ரொம்ப ஒயிட்டிஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சத்தியமாக எனக்கு இது ரொம்ப லைட் ஷேடாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப குவிக்காக வந்து ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி இது வந்து நல்ல சூப்பர் மேட், டக்குன்னு வந்துட்டு ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எப்படி பிளெண்ட் ஆகுது, ப்ரஷ்ல எப்படி பிளெண்ட் ஆகுது, பியூட்டி பிளெண்டர்ல எப்படி பிளெண்ட் ஆகுது, லாங் லாஸ்டிங்காக இருக்கா, மேட் ஃபினிஷாக இருக்கா, இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க என்னெல்லாம் இந்த ஃபவுண்டேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றதை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது ப்ரைமர் பிளஸ் மேட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அதாவது இன்பில்ட்டாகவே வந்து அவங்க ப்ரைமர் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் தனியாக ப்ரைமர் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்றனால தான் ப்ரைமர் ப்ளஸ் மேட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆப்வியஸ்லி இது ஒரு மேட் ஃபவுண்டேஷன். அடுத்து வந்து இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் கவர் ஃபவுண்டேஷன், அதாவது இதோட கவரேஜ் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். மேபி இதை ஃபுல் கவரேஜ்ன்றது தான் அவங்க அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இது அச்சீவ் பண்ணுதா அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃபவுண்டேஷனில் இருக்க ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, லாக்மி வந்து இதில் 20 ஷேட்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து இந்தியன் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஷேட். And இந்த ஃபவுண்டேஷனோட ஷேட் ஸ்டார்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவ்வளோ டீட்டெயிலாக வந்துட்டு கூல், நியூட்ரல், அப்புறம் வார்ம், இந்த அண்டர்டோன் இருக்கவங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ணணும், அண்ட் இதோட கன்சீலர் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட இந்த ஃபவுண்டேஷனில் வந்து SPF 20 இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து 24 hours வரைக்கும் ஹைட்ரேஷனாக வச்சுருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த ஃபவுண்டேஷன் அச்சீவ் பண்ணுதான்றது இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நான் இந்த லாக்மியோட 925 ஃபவுண்டேஷனை என்னோட ஃபுல் ஃபேஸ்லையும் ப்ரஷ் அண்ட் பிளண்டர் ரெண்டுமே யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டெமோ காட்ட போகிறேன். ஸோ இது ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப ரொம்ப லைட்டரான ஷேட் தான் இருந்தாலும் இது மேபி ஆக்சிடைஸ் ஆகும் ரொம்ப அப்படின்னு நினச்சி தான் நான் ஒரு ஷேட் லைட்டராக வந்துட்டு வாங்கினேன். ஸோ இது அப்ளை பண்ண அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த டெமோவில் பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஒன் சைட் ஆஃப் ஃபேஸில் வந்து டேரெக்டாக பியூட்டி பிளெண்டர் வச்சே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ப்ரைமர் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ ரொம்ப ரொம்ப ஏதோ வெள்ளை அடிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு, என்னால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆக்சுவலாக நாய்ஸ் வந்து வருதுன்னு நினைக்கிறேன், நாய்ஸ் சவுண்டு, சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளெண்டர் வச்சு டைரெக்டாக என்னோடய ஒன் சைட் ஆஃப் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணேன். எனக்கு எந்த ப்ரைமரும் நான் யூஸ் பண்ணலை. இவங்களே இதில் வந்து ப்ரைமர் ப்ளஸ் மேட் ஃபவுண்டேஷன் மென்ஷன் பண்ணியிருந்தனால தான் வித்தவுட் ப்ரைமர் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ பியூட்டி பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணதை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நல்லாவே பிளெண்டான மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய ஸ்கின் டோனை விட எவ்வளோ லைட்டராக இருக்குதுன்னு சொல்லிட்டு, எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப காமெடியாக இருந்தது.
ஆக்சுவலாக வித்தவுட் கன்சீலர் கலர் கரெக்ஷன் எதுவுமே பண்ணாமல் தான் நான் இது அப்ளை பண்ணுறேன். ஸோ என்னோட பிக்மெண்டட் ஏரியா லைக் என்னோடய அண்டர் ஐஸ்லலாம் ரொம்பவே எனக்கு ஆக்சிடைஸ் ஆகி தான் இந்த ஷேட் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு இதில் வார்ம் க்ரீம் அப்படின்னு இன்னொரு ஒரு ஷேட் இருக்குது, அது மேபி எனக்கு எக்ஸாக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு இந்த லாக்மியோட ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாக்டான ஷேட் வாங்கினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் என்னோடய ஃபேஸ் வந்து ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி, ஒன் சைடு என்னோடய எக்ஸாக்ட் ஸ்கின் டோன்லையும் இன்னொரு சைடு வந்து ரொம்ப ஒயிட்டிஷாகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரஷில் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஒரு கபுக்கி ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ டைரெக்டாக என்னோடய ஃபேஸில் வந்துட்டு ப்ரெஷ்ஷை வச்சு இப்போது அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக கவரேஜ் வந்து அஸ் யூஷுவல் பிளெண்டரை விட ப்ரெஷில் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஸோ கவரேஜ் ஜாஸ்தியாக இருக்கணும் போது இன்னுமே எனக்கு ஏதோ ரொம்ப நான் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக இந்த சைடு அப்ளை பண்ண அப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலாக பிளெண்டரில் ஈஸியாக பிளெண்ட் ஆச்சு, ப்ரெஷில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நான் பிளெண்ட் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேட்சி ஆகிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு ப்ரெஷில் அப்ளை பண்ணும்போது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாக்மியோட 9 to 5 ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிளெண்டர் யூஸ் பண்ணுங்கள், ப்ரெஷ் யூஸ் பண்ணாதீங்க. மேபி நீங்கள் ப்ரெஷில் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணலாம், பட் அவ்வளோ டைமிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது சீக்கிரமே உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு ஃபிக்ஸ் ஆயிரும், ஐ மீன் ரொம்ப மேட் ஆகுறது அப்படின்றதுனால. ஸோ நான் என்ன நினச்சேன்னா ப்ரெஷில் வந்துட்டு கவரேஜ் ஜாஸ்தியாக இருக்கனால மேபி இந்த சைடு இருக்க என்னோடய பிக்மெண்டேஷனில் அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கவர் ஆகிடுமோ நினச்சேன், பட் கவரேஜ்லாம் ஆகலை. ஸோ ப்ரெஷில் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க, பிளெண்டரில் தான் இது நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ நான் ப்ரெஷில் அப்ளை பண்ண சைடுமே பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளெண்டர் வச்சு ஃபுல் ஃபேஸுமே வந்துட்டு நான் பிளெண்ட் பண்ணி எடுத்தேன். பவுடர் ஏதாவது அப்ளை பண்ண அப்புறம் இந்த ஷேட் மேபி நமக்கு நேச்சுரலாக எக்ஸாக்டான ஸ்கின் டோனோட இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் வந்துட்டு என்னோடய ஃபுல் ஃபேஸும் வந்து செட் பண்ணி பார்த்தேன். பட் காம்பேக்ட் அப்ளை பண்ண அப்புறம் எனக்கு பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. நான் வந்து வித்தவுட் ப்ரைமர் வந்து இதை ட்ரை பண்ணேன் அப்படின்றனால எனக்கு வந்து ஃபேஸில் நிறையாவே ஓட்டங்க இருக்குது, நல்லா பெரிய பெரிய போர்ஸ் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே போயிட்டு இந்த ஃபவுண்டேஷன் அழகாக உட்காந்துக்குச்சு, நல்லா புள்ளி புள்ளியாக அதை காமிச்சும் கொடுத்துச்சு. ஸோ வந்து இது போர்லெஸ் ஃபினிஷ்லாம் கொடுக்கல. அண்ட் கலர் கரெக்ஷன் கன்சிலர் எதுவுமே அப்ளை பண்ணலை அப்படின்றனாலையும் எனக்கு வந்து என்னோடய பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே இது நல்லாவே ஆக்சிடைஸ் ஆகி கிரேவாக காமிச்சிச்சு. ஸோ கலர் கரெக்ட் பண்ணாமலும் இது நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ என்னோடய ஃபைனல் ரிவ்யூ இந்த லாக்மியோட 9 to 5 ஃபவுண்டேஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து 500 நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அப் டு த மார்க்னு தான் சொல்லுவேன். நீங்கள் சப்போஸ் இதை ஏதாவது ஒரு ஆஃபரில் 300 இல்லை 400 வாங்குறீங்கன்னா இட்ஸ் ஓகே, பட் 525 வந்து இது கொஞ்சம் வந்து ஜாஸ்தி தான் இந்த ஃபவுண்டேஷனுக்கு. நெக்ஸ்ட் இவங்க கிளைம் பண்ணுற விஷயங்கள், ஃபர்ஸ்ட் இவங்க மென்ஷன் பண்ணுறது வந்து ப்ரைம் ப்ளஸ் மேட் ஃபினிஷில் இருக்கும்னு சொல்லிட்டு. இதில் வந்து மேட் ஃபினிஷான்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து சூப்பர் மேட், நான் அதை முன்னாடியே சொல்லிட்டேன். ரொம்ப குவிக்காக வந்துட்டு இது அப்சர்வ் ஆகுது, நீங்கள் சீக்கிரமே வந்து பிளெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், இல்லாட்டி மேபி பேட்சி பேட்சி ஆகலாம், இல்லை ட்ரையான ஒரு ஃபீல் கிடைக்கலாம். மேட்டிஃபைங் ஃபவுண்டேஷன் தான் அது வந்து 100%. பட் இதில் ப்ரைமர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, பிகாஸ் நான் வந்து முன்னாடியே காட்டினேன் எனக்கு இங்கெல்லாம் வந்து நல்லாவே போர்ஸ் இருக்குது. ஸோ இது ப்ரைம் ப்ளஸ் மேட் அப்படின்னு கொடுத்துருக்கனால நான் வித்தவுட் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணேன், ஒன்லி மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணேன். இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட போர்ஸ் எல்லாத்துலேயுமே போய் அப்படி அப்படியே வந்து இந்த ஃபவுண்டேஷன் உட்காந்துருக்கு. ஈவன் தோ நான் வந்து பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் அது பிளெண்ட் ஆகலை, ஏன்னா இது வந்து சீக்கிரமே வந்து ஸ்கின்ல அப்சர்வும் ஆகுது அப்படின்றனால நம்ம எவ்வளோதான் அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் அது வந்து போர்ஸை விட்டு மூவ் ஆகலை. ஸோ இதில் வந்து ப்ரைமர் இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைமர் கண்டென்ட்லாம் பெருசாக ஒர்க் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பர்ஃபெக்ட் கவர் ஃபவுண்டேஷன், இது கண்டிப்பாக வந்துட்டு ஃபுல் கவரேஜ் கிடையவே கிடையாது. இது வந்து கன்சிஸ்டன்சி வைஸ் கொஞ்சம் லிக்விடாக, ஒயிட் கலர் வந்து இந்த ஃபவுண்டேஷனில் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இது கவரேஜ் வந்து ஈஸியாக நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா எனக்கு இங்கே இருக்குது ஒரு ஒரு பிக்மெண்ட், இது பிக்மெண்ட் இல்லை ஆக்சுவலாக என்னோட ஒரு ஸ்கார் தான். ஸோ அதை வந்து கவரே பண்ணல, ஆனால் அது கூட ஸ்கார் மேபி கவர் பண்ணலன்னு இருக்கலாம். நார்மலாக என்னோடய ஃபேஸில் இருக்க அந்த பிக்மெண்டேஷன்ஸோ இந்த டிஸ்கலரேஷன்ஸோ அவ்வளோ ஒன்றும் கவர் பண்ணல. அண்ட் ஜஸ்ட் இது எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு லேயர் சம்திங், ஏதோ ஒரு மேக்கப் லேயர் வந்து என்னோடய ஸ்கின்னில் இருக்கிற மாதிரி இருக்கே தவிர இதோட கவரேஜ் வந்து எனக்கு வந்து சுத்தமாக இது ஃபுல் கவரேஜ் கிடையவே கிடையாது. மீடியம் கவரேஜ்னு வச்சுக்கலாம், மித்தபடி மீடியம் டு பில்டபிள் கூட கிடையாது. இதை வச்சு கவரேஜ் இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது, ஏன்னா இது ஈஸியாக வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிருது. சீக்கிரமாக பிளெண்ட் பண்ணணும்னு நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணேன் இல்லையா. ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு இதை இன்னொரு ஒரு லேயர் போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு ஏதோ ஒரு லேயர் பை லேயராக வந்து ரொம்ப ஹெவியான மாதிரி இருக்குமே தவிர
இது வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுக்காது. ஸோ இவங்க சொல்லியிருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா மேட் அப்படின்றது 100% நான் ஒத்துக்கிறேன், பட் இது வந்து ப்ரைமர் இருக்கிற ஃபவுண்டேஷன் கிடையாது. அண்ட் அதே மாதிரி இது வந்து பர்ஃபெக்ட் கவரேஜ் ஃபவுண்டேஷனும் கிடையாது. இவங்க வந்து இது லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, பட் 12 hours 16 hours அப்படின்னு எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் ஓரளவு வந்து இது லாங் லாஸ்டிங்காக தான் இருக்குது. பட் ஸ்பஞ்ச் ப்ரூஃபோ, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபோ, வாட்டர் ப்ரூஃபோ எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து இப்படி கை வச்சு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கையில் வரும். அந்த மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் தான். ஈவன் தான் நான் ஒரு லைட் பவுடர் வச்சு செட் பண்ணேன், செட்டிங் பவுடர் கிடையாது, ஜஸ்ட் ஒரு காம்பாக்ட் வச்சு செட் பண்ணேன். அதுக்கப்புறமும் கூட நான் ஃபிங்கர்ஸ் வச்சு இப்படி இது பண்ணேன்னா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு தான். ஸோ இது வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இவங்க வந்து இது 24 hours ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ஏன்னா இது வந்து குயிக்காக ட்ரை ஆகுது. மேபி நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் மேபி உங்களோட ஸ்கின்ல வந்து கொஞ்சம் நல்லா இருக்கலாம். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா சத்தியமாக இந்த ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. இந்தியன் ஸ்கின் டோனுக்கு நிறைய ஷேட் ரேஞ்சஸ் இருக்க ஒரு நல்ல ஃபவுண்டேஷன், டீசென்ட்டான ஃபவுண்டேஷன். அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் பிளெண்ட் பண்ணுறப்ப கூட எனக்கு வந்துட்டு ப்ரஷில் சுத்தமாக பிடிக்கவே இல்லை, பட் பியூட்டி பிளெண்டரில் ரொம்பவே நல்லா வந்துட்டு இது பிளெண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் நான் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ப்ராடக்டே ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் இதில் உங்களுக்கு எக்ஸாக்டான ஸ்கின் ஷேட் வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்க அப்படின்னா மேபி நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரை ஸ்கின் ப்ளீஸ் டோன்ட் ட்ரை திஸ் ஃபவுண்டேஷன். இது வந்து ஒரு டீசென்ட்டான ஒரு குட் கோ டு ஃபவுண்டேஷன் ஃபார் அ பிகினர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ லாக்மியோட இந்த 9 to 5 ஃபவுண்டேஷன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.